மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழர்களின் முக்கிய திருவிழாவாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் ஆடிப்பெருக்கு களை கட்டியது. திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நலம் குறித்து அறிவதற்காக ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் நாளை மறுதினம் சென்னை வருகிறார். கூடுதல் மார்க் வழங்கிய விவகாரம் தொடர்பாக திண்டிவனம் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியின் முதல்வர் பொறுப்பிலிருந்து விஜயகுமார் நீக்கப்பட்டுள்ளார். அஸ்ஸாமில் கட்சி பிரமுகர்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரம் குறித்து திரிணாமுல் எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா நியமனங்களை உடனடியாக நியமிக்க கோரி அக்டோபர் 2 முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட போவதாக அண்ணா ஹசாரே அறிவித்துள்ளார். சோதனையின் போது பறக்கும் போதே வழி மாறி சென்ற அமெரிக்காவின் ஏவுகணையை விமானப்படை அதிகாரிகள் நடுவானத்திலேயே அழித்தனர். TNPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸுடன் திண்டுக்கல் அணி இன்று திண்டுக்கல் நத்தத்தில் மோதுகிறது. மேலும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மாலைமலர் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் மற்றும் Twitter / மாலைமலர் என்ற பேஜை ஃபாலோ செய்யுங்கள்.